அப்படின்னா அது எதை எனக்கு புரியல சும்மாவே வந்து நம்ம சொசைட்டியை எடுத்துக்கிட்டா ரேப் லிஸ்ட் தான் வந்து அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு இப்போ வரைக்குமே போயிட்டு இருக்கு அத வந்து தடுக்கிறதுக்கு எந்த வேலைகளுமே யாருமே பாக்குறது இல்ல ஆனா வந்து இப்ப ஒரு விஷயத்த வந்து நீங்க கொண்டுட்டு வர்றது இது வந்து ரேபிஸ்ட்க்குலாம் வந்து இன்னும் தூண்டுதலை வந்து ஏற்படுத்தும் மாதிரி தான் இருக்கு. அதையும் பிரேக் பண்ற மாதிரி அதெல்லாம் கிடையாது. புருஷன் தொட்டா தான் இருக்கணும் நீங்க. அவன் என்ன என்ன பண்ணுமா அப்படின்ற மாதிரி. அப்போ பெண்களை வந்து ஒரு செட் ப்ராப்பர்ட்டியா நீங்க வந்து பாவிக்கிறது வந்து சரியான முறையா. இதுதான் வந்து டெமோகிராடிக் கா இல்ல இல்ல இல்லன்னு சொல்றது இல்லங்க. நிறைய பேர் வாய்ஸ் அவுட் பண்ணனும்ன்ற ஆசை பண்றோம். அப்பதான் வந்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும் அது பெண்ணே வந்து இந்த மாதிரி சட்டம் அமைச்சாலும் சரி, ஆண் சட்டம் அமைச்சாலும் சரி. கண்டிப்பா நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணால்தான் வந்து இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வரும் அப்படி இல்லாட்டி நம்ம லாஸ்ட் வரைக்கும் ஒரு வீட்டுக்குள்ள முடங்கி உட்கார வேண்டியது தான் பழைய காலத்துக்கு போயிடும் நம்ம அந்த ஓல்ட் ஓல்டேஜ்ல வந்து எப்படி ப்ளேக் அண்ட் ஒயிட்டுக்கு போயிடும் அப்படின்னு சொல்றோம் ஒயிட்க்கு போக மாட்டோம் ப்ளாக் தான் போவோம் காலேஜ் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் ஷோல ரொம்பவே இம்பார்ட்டண்டா அண்ட் எதுக்கு தேவையில்லாத வேலைகள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் வந்து ஒரு டாபிகோட வந்திருக்கோம் சொல்லிடுங்க அந்த டாபிக் என்னன்னு இப்போ ரீசெண்டா வந்து நம்ம ஒன்றிய மகளிர் நலத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க

அந்த மாதிரி வழிகள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டு நீங்க அந்த மாதிரி விஷயங்கள் பேசி இருந்திருக்கலாம் தேவையில்லாத வேலைகள் வந்து பாக்குறது அப்படின்னா தான் அப்படின்னு சொல்லணும் எஸ் கரெக்டாக இப்போ நீங்க கேட்ட முதல் கேள்விக்கு தான் நான் வரேன் நீங்களும் ஒரு பெண் தானே அப்படின்னு ஒரு கேள்வி எழுது இல்லையா ஸோ இது வந்து பேக் டு அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் போய் என்னை கொண்டு போய் சேர்க்குது பெண்களுக்கு பெண்கள் தான் எதிரியா இருக்கிறாங்க கரெக்ட் எப்போவுமே ஒரு பெண்ணுடைய வளர்ச்சிக்காக இருக்கட்டும் ஒரு பொன் ஒரு பொண்ணுடைய முன்னேற்றத்திற்காக இருக்கட்டும் எல்லாருமே சரி அதுக்கு பேக்ரவுண்டில் யார் வேலை செய்கிறாங்க அப்படின்னு போய் பார்த்தா பெண்ணாக தான் இருக்கிறாங்க நாங்கள் கூட இவ்வளோ நாள் ஆணாதிக்கம் அப்படி இப்படி அதெல்லாம் இருக்க தான் செய்யுது பட் அதெல்லாம் தாண்டி பெண்கள் தான் அவங்களுடைய முன்னேற்றத்திற்கு ரொம்பவே தடையாக இருக்கிறாங்க ஏன் ஏன் இன்னொரு பெண் அவளும் பெண் தானே அப்படின்ற மாதிரி விட்டுற வேண்டியதானே எதுக்கு இப்படிலாம் பண்றீங்கன்ற தான் எனக்கு இருக்கு எஸ் தேவையில்லாத ஆணியா தான் இருக்கு அண்ட் எதுக்கு நீங்க வந்து இந்த வேலைகள் எல்லாம் பாக்குறீங்க நிறைய விஷயங்கள் வந்து இப்ப அதிகமா வந்து பெண்களுக்கு எதிராக சட்டம் தான் வந்து அதிகமாவே போயிட்டு அண்ட் இந்த விஷயம் வந்து உண்மையிலே வந்து ரொம்ப ஒஸ்ட் பிஹேவியர் பா அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அண்ட் உங்களுக்கு அது வந்து வீடு வீடா போய் தெரிஞ்சுக்கிட்டாதான் ஆகும் நீங்க வந்து ஒரு வீட்டுக்குள்ள இருந்துட்டு இப்படி எதுக்கு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க எதுக்கு தேவையில்லாம வந்து லீவ் போடுறதுக்கு எல்லாம் காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க ஆனா அந்த பெண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க நீங்க ஓகே அதெல்லாம் நம்ம கேட்க கூடாது நினைக்கிறேன் ஆஸ் அ கேர்ள் வீ கேன் ஆஸ்த் த கொஸ்டின் நினைக்கிறேன் நமக்கு அதுக்கான ரைட்ஸ் இருக்குது பிகாஸ் இதுக்கு நிறைய எதிர்வினையான கருத்துகள் தெரிவிக்கப்பட்டு தான் வருது ஏன்னா எல்லா பெண்களும் ஒரே மாதிரியான பீரியட் டைமை வந்து அவங்க கோத்ரூ பண்ணுறது கிடையாது அவங்கவுங்களுடைய பெயின் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் சொன்ன மாதிரி ஸோ எனக்கு பர்சனலாகவே மீ அண்ட் எனக்கு பர்சனலாக தெரிஞ்ச பெண்களையும் நான் பார்த்துருக்கிறேன் அந்த மூன்று நாட்களாக இருக்கட்டும் இல்லைனா முதல் இரண்டு நாட்கள் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் டே இல்லைனா சில பேருக்கு செகண்ட் டே ஹிட் ஆகும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு சயின்டிபிக்லியும் சரி ஹார்மோனிக்லி எல்லாமே ஒரு மாதிரி கலவையா ஒரு அந்த மூன்று நாட்கள் வந்து

ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எல்லா ஆஃபீஸுக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியல பீரியட்ஸ் அப்போ வந்து இங்கெல்லாம் வந்து யாரோ பெய்டு லீவ்லாம் கொடுக்கறது இல்லை ஃபஸ்ட்டு அதை நீங்கள் கவனிக்கணும் அந்த இதை கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரூல்ஸ் போட்டால் சரி ஓகே அப்படின்னு சொல்லலாம் பட் ஆனால் மோஸ்ட்லி ஒரு செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஆஃபீஸ் வந்து யாருமே அப்படி ஒரு லீவ் கொடுக்கறதா நான் வந்து கேள்விப்பட்டே இல்லை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இஷோ இல்லை சில ஆஃபீஸ்ல கொடுக்குறாங்க ஆக்சுவலி நீங்க சொன்ன மாதிரி தான் அது வந்து ரேஷியோ வந்து ரொம்பவே கம்மி கம்பேரிட்டிவ்லி ஸோ அப்படி ஏதோ சில கம்பெனிகள்ல பெண்களுக்கான அந்த வழியை புரிஞ்சுட்டு லீவ் கொடுக்கறதையும் நீங்க வந்து கெடுக்க பாக்குறீங்க அது வந்து இன்னும் வளரணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிட்டு வர இந்த டைம்ல அதுவும் குடுத்ததையும் நீங்க வந்து நிறுத்த சொல்றீங்க அதுவும் ரொம்ப திமிரான வார்த்தைகளை உபயோகப்படுத்துன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஹேண்டிகேப் அப்படின்ற வார்த்தையை உபயோகப்படுத்துனதுலாம் ரொம்ப சரியான முறையே கிடையாது அது ஏன்னா இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே சம்மந்தம் இல்ல ஆனா அந்த வார்த்தையில ஒரு ஆணவம் தெரிகிறது என்னது அது அது எனக்கு புரியலையே ஆணவம் பிடித்த நீங்க வந்து ஒரு நாள் வசமா சிக்குவீங்க உங்களுக்கு வரும்போதுதான் வந்து அதெல்லாம் தெரியும் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா தனக்கு வந்தா ரத்தம் மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி அப்படின்னு நினைக்கிற காலம் வந்துருச்சு அது வந்து உங்க வார்த்தைகளே வந்து தெரியுது நீங்க அத வந்து எல்லாத்துக்கும் வர்றது ரத்தம்னு வந்து ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் விடலாம் அது மட்டும் இல்லாம இது இதோட நிறுத்திக்கிட்டா சரி திருப்பி வந்து இதை வந்து நான் வந்து செயல்படுத்துவேன் அப்படிலாம் நீங்கள் வந்தீங்கன்னா அவ்வளோதான் செஞ்சுருவாங்க வச்சு அப்படின்னு சொல்லணும் என்ன கரெக்ட் தானே ஏற்கனவே பெண்களுக்கான அந்த அடக்குமுறைகள் வந்து இன்னமும் இருந்துட்டு தான் இருக்கு குறிப்பா ஒரு தலைமை பொறுப்புல இருக்கட்டும் இன்னும் ஈக்குவல் பே கிடையாது அண்ட் இந்த மாதிரி இப்போதான் அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த பேரியர்ஸ் பிரேக் ஆயிட்டு வருதுன்றது மாதிரி போயிட்டு இருக்கு பிகாஸ் இப்போ சில தலைமை பொறுப்புகள்ல பெண்களை பார்க்க முடியுது நாடாளுமன்றத்துல பெண்களை பார்க்க முடிகிறது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா நடந்துட்டு வர இந்த சமயத்துல இப்போ நீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டது வந்து திரும்பவும் வளர்ச்சிக்கான முறை மாதிரி எனக்கு தெரியல திரும்பவும் பேக்வேர்டாக கூட்டிட்டு போற மாதிரி தான் இருக்கு ஆமா நம்ம நிறைய விஷயம் பேசியிருக்கோம்ல நம்ம ஒரு பையனுக்கு வந்து பீரியட்ஸ்னா என்னன்னு தெரியல போயிட்டு ஒரு நாப்கின் வாங்கிட்டு வர சொன்னாலே என்ன சீன் அப்படின்னு பாக்கிறானே அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் இப்போ பசங்களே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஓகே அவங்களுக்குலாம் ஒரு பெயின் இருக்கு மந்த்லி மந்த்லி இவங்க கஷ்டப்படுறாங்க நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன நிலைமைக்கு வந்துட்டாங்க ஆனால் அதையெல்லாம் வந்து மிஞ்சுற மாதிரி இந்த அம்மா ஒன்று பேசியிருக்கு அண்ட் பசங்களே வந்து ஓகே பரவாயில்ல அவங்களே நம்மளை கேர் பண்றாங்க ஒரு பெண்ணாக இருந்துக்கிட்டு நீங்க கேர் பண்ணாதது அட்லீஸ்ட் கன்சர்னாச்சு பண்ணல ஓகே பாவோம் அப்படின்னு சொல்லி கன்சர்னாச்சு பண்ணணும் நீங்க பசங்களுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னு தான் வந்து எல்லாரோட கருத்து இருக்கு ஸோ அத பார்த்து பண்ணலாம் அண்ட் இன்னொரு விஷயம் ஒரு டைலாக் தான் ஞாபகம் வருது சொல்லு தெரியுமா ஓகே அந்த டைலாக் தான் எனக்கு ஞாபகம் வருது லைக் முட்ட பெருசா இருக்குன்றதுனால அவன் சொல்ற மாதிரி தான் அது வலி வந்து எங்களுக்கு தாங்க தெரியும் எங்களுடைய வலி எங்களுக்கு தான் தெரியும் ஸோ அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்ல விரும்புது என்னன்னா இது ஒரு ஆண் சொல்லி இருந்தா பரவாயில்லன்னு நான் சொல்ல விரும்பல அதோட அணுகுமுறையே வேற மாதிரி இருந்திருக்கும் ஒரு பெண்ணை இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு அண்ட் மேபி இது அவங்க கிட்டேருந்து எதிர்பார்த்தது தான் அப்படின்னு சொல்கிறதா இல்லை அவங்க இப்படி சொன்னது ஷாக்கிங்காக இல்லைன்னு சொல்கிறதான்னு எனக்கு தெரியல ஏன்னா கிட்ட போய் நியாயத்தை எதிர்பார்க்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆமாம் கண்டிப்பாக வந்து உங்கக்கிட்ட நியாயம் எதிர்பார்க்க முடியாது பட் ஆனால் வந்து கண்டிப்பாக எதுக்கு எதிர் விளையா நல்ல கருத்துக்கள் வந்து உங்களுக்கு வச்சு செய்வாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் அண்ட் இன்னொரு விஷயம் நடந்திருக்கா இஷ்யூ இந்த கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் போச்சு தெரியுமா என்ன கேஸுங்க அதுதான் வந்து கல்யாணம் ஆன பின்னாடி வந்து அதாவது எயிட்டீன் பிளஸ் கல்யாணம் ஆன பின்னாடி அந்த பெண்ணுக்கு வந்து எந்த பாலியல் ரீதியாக வந்து எந்த தொந்தரவு பண்ணாலும் அது வந்து அக்செப்டா எடுத்துக்க மாதிரி ஹஸ்பண்ட் ஆமா மேரிட்டல் ரேப் பண்ணா அது வந்து அக்செப்டபிள் அப்படின்ற ஒரு ஷாக் ஷாக்கிங்கான ஒரு ஜட்மெண்ட் பாஸ் ஆயிருக்கு இன்னொரு அமலுக்கு வரல பட் இதுவே ஒரு கேவலமான விஷயம் இது கோர்ட்ல வந்து இப்படி ஓகே இது கொண்டு வரலாமான்னு பேசினதே ஒரு பெரிய தப்பு அண்ட் இதுக்கு முன்னாடி நிறைய கேஸ் வந்து இந்த மாதிரிலாம் எல்லாம் போட்டிருக்காங்க அப்பெல்லாம் வந்து இது வந்து தவறான ஒரு விஷயம் நோ மீன்ஸ் நோ தான் நீங்க வந்து இப்பெல்லாம் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இதுக்கு ஜட்ஜஸ்லாம் வந்து நிறைய நம்மளுக்கு

சொன்ன மாதிரி தான் நோ மீன்ஸ் நோ ஒரு பெண்ணுடைய உரிமை இல்லாம ஆ அவருடைய கணவராகவே இருந்தாலும் அவளை தொட கூடாதுன்னா கூடாதுதான் ஒரு மியூச்சுவல் கன்சர்ன் இல்லாம எதுவுமே நடக்க கூடாது அதுதான் ஒரு பேசிக்கான ஒரு ரைட்டு அதுலயே வந்து நீங்க கை வைக்கிறது வந்து இது என்ன மாதிரியான ஜட்மெண்ட் இது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரில தான் நம்ம இருக்கிறோமா அப்படின்ற கேள்வியெல்லாம் எனக்கு எழுது இது எனக்கு புரியல தொடர்ந்து பெண்களுக்கான பெண்களுக்கு எதிராக தான் பல சட்டங்கள் வர மாதிரி எனக்கு தோணுது சும்மாவே வந்து நம்ம சொசைட்டியை எடுத்துக்கிட்டா லிஸ்ட் தான் வந்து அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு இப்ப இருக்கு அதை வந்து தடுக்கிறதுக்கு எந்த வேலைகளுமே யாருமே பாக்குறது இல்லை ஆனா வந்து இப்ப ஒரு விஷயத்த ரேப் லிஸ்டுக்கு எல்லாம் வந்து இன்னும் தூண்டுதலை வந்து மாதிரி மாதிரிதான் இருக்கு அண்ட் வந்து இப்போ வரைக்குமே அது நம்ம முன்னாடி காலத்துல வந்து ஒரு ஒரு ஹஸ்பண்ட் இருக்கான்னா பத்து ஒய்ஃப் இருபது ஒய்ஃப்னா அசால்ட்டா வந்து இது பண்ணுவாங்க அந்த மாதிரி இப்போ இதெல்லாம் நடந்துச்சுன்னா பத்து கல்யாணம் தான் பண்ணுவாங்க டெய்லியும் வந்து இந்த ரேப் லிஸ்ட் வந்து அதிகமாகிட்ட நிறைய இழப்புகள் வந்து அதிகமா இருக்கும்னு தான் நினைக்கிறேன் கேர்ள்ஸ் சைட்ல வந்து எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்க என்ன ரொம்ப ஈஸியா வந்து கையாண்டுட்டு போவீங்க ஆனா வந்து அவங்களோட கஷ்டம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அண்ட் தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்து ஏந்தான் ஒரு பெரிய இதா வந்து கிரியேட் பண்றீங்கன்னு தெரியல அது போக இந்த நம்ம நாட்டில் வந்து முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் வந்து எடுத்துட்டு வந்து பேச மாட்டேறாங்க தேவையான ஆணியை தான் குடுங்குறாங்க என்ன பண்றது நானும் இந்த வார்த்தையை வந்து கட்டுப்படுத்தி வச்சே மாட்டான்னா என்னால் முடிகிறாங்க என்ன நான் இப்படி ஆமா இல்லை எஸ் இப்போ தான் இந்த கல்லானாலும் கணவர் புல்லானாலும் புருஷர் அப்படின்ற ஒரு இதுலேருந்து வெளியில வந்து கணவரே தப்பு பண்ணாலும் தப்புதான் இல்ல இல்லை இதை டார்ச்சர் பண்றாரு பண்ணுறாரு மெஞ்சில் அப்யூசுவாக பண்ணுறாரு அப்படின்றது ஒரு கம்ப்ளைன்ட்அ ரேஸ் பண்ற அளவுக்கு இப்போதான் வந்திருக்காங்க இப்போ அதையும் பிரேக் பண்ற மாதிரி அதெல்லாம் கிடையாது புருஷன் தொட்டா கம்மணடா இருக்கணும் நீங்க அவன் என்ன பண்ணுவான் அப்படின்ற மாதிரி அப்ப பெண்களை வந்து ஒரு செட் ப்ராப்பர்ட்டியா நீங்க வந்து பாவிக்கிறது வந்து சரியான முறையா இதுதான் வந்து டெமோகிராடிக் கா இல்ல 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 இல்லங்க எனக்கு என்னமோ வந்து இவங்களோட மெண்டாலிட்டி எடுத்து தான் அனிமல் படத்தை எடுத்துட்டாங்கன்னு தோணுது எனக்கு அப்படி அப்படி

எல்லாத்துக்கும் சமூகம் வந்து கொஞ்சம் பெரிய இடத்துக்கு போகணும்ப்பா அந்த மாதிரி பண்ணா ஓகே போக போக வந்து கீழே தான் போயிட்டு இருக்கு அண்ட் தான் வந்து ஒரு பெரிய ஆபத்தான இது எல்லாமே கேர்ள்ஸ சுத்தியே நடக்குது அப்பத்துல இருந்தே மன்னர் காலத்துல இருந்து இப்ப வரைக்குமே ஏதாவது ஒரு அடக்குமுறை அப்படின்னா பெண்கள் தான் டார்கெட் செய்யப்படுறாங்க உங்களுக்கு சட்டங்கள் மாற்றப்படணும்னா மாத்தி எழுதிடுங்க முப்பத்தி மூணு சதவீதம் சதவீதம் ஆண்கள் கொடுத்துட்டு எங்களுக்கு மீதி இருக்கிற சதவீதங்கள் எங்களுக்கு அப்படி எதுனா மாற்றங்கள் கொண்டு அதெல்லாம் பண்ண மாட்டீங்க பெண்களுக்கு எதிரான ஒண்ணுனா முதல்ல வந்து நின்னு இப்படியாப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஈடுபடுறது வந்து என்னத்த சொல்ற மைண்டுக்குள்ளயும் வந்து இப்படிதான் இருக்கு நீ சொன்ன மாதிரி ஆனா வந்து வெளில என்ன சொல்லுவாங்க பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்க கண்ணை எதுக்கு நீங்களே குத்திக்கிறீங்க அப்படின்னு தான் நாங்கள் கேட்குறோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் சோ பெண்களை ஒரு செட் ப்ராப்பர்ட்டியா பார்க்கறத முதல்ல நிறுத்துங்க பெண்களும் மனிதர்கள்தான் அவங்களுக்கும் வலி எல்லாமே இருக்குங்க அவங்களோட பீரியட் பென் வந்து இஸ் நாட் நார்மல் ஸோ அவங்களுக்கும் எமோஷன்ஸ் இருக்கு வலி இருக்கு நவரசங்களும் இருக்குங்க பெண்களுக்கு ஸோ அதை மதிச்சு அவங்கள பெண்களை பெண்களாவே ட்ரீட் பண்ணுங்க அவங்கள நீங்க ஆமா பெண்களை வந்து வந்து முறை இருக்கு நீ லக்ஷ்மி சரஸ்வதி அப்படின்னா பெண்களை நீங்க பெண்களா முதல்ல பாருங்க அதுக்கப்புறம் கடவுளா அடுத்த பட்சமா நம்ம வச்சுப்போம் முதல்ல அவங்கள பெண்களா பாவிச்சாலே போதும் அது பண்ணாலே நீங்க எங்களுக்கு பெண் பண்ற பெரிய உதவியா இருக்கும் கரெக்ட் அண்ட் நம்ம பேசுற டாபிக்லாம் வந்து

மீடியால சொல்றேன் எல்லாருமே போட்டிருக்காங்க போட்டிருக்காங்க என்ன என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் நிறைய பேர் வாய்ஸ் அவுட் தான் வந்து வந்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும் அது பெண்ணே இந்த மாதிரி சட்டம் அமைச்சாலும் சரி ஆண் சட்டம் அமைச்சாலும் சரி கண்டிப்பா நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணாதான் வந்து இதுக்குலாம் ஒரு தீர்வு வரும் அப்படி இல்லாட்டி நம்ம லாஸ்ட் வரைக்கும் ஒரு வீட்டுக்குள்ள முடங்கி உட்கார வேண்டிதான் பழைய காலத்துக்கு போயிடும் நம்ம அந்த ஓல்ட் ஏஜ்ல வந்து எப்படி பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு போயிடும் அப்படின்னு சொல்றோம் ஒயிட்டுக்கு போக மாட்டோம் பிளாக்குக்கு தான் போவோம் டார்க்டர் சைடு வந்து திருப்பி பார்க்க ஆரம்பிச்சிருவோம் கேர்ள்ஸ் ஸோ கண்டிப்பாக வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுங்க அண்ட் நெக்ஸ்ட் டாபிக் அப்படின்னு சொல்லவே எனக்கு பயமா தான் இருக்கு எப்பா பார்த்தாலே ஏதாச்சும் ஒன்று வந்து கொண்டு வந்து வச்சிடுறீங்க பட் இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு டாபிக் ரொம்பவே இம்பார்ட்டண்டா போச்சுன்னா அப்படி இல்லாட்டி நாங்களே வந்து ஒரு நல்ல டாபிக் எடுத்து வந்து உங்கள்கிட்ட பேசுறோம் அத்துடன் விடைபெறுவதில் நாங்கள்